ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி, யுஜிடிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி தமிழ் படிக்கக்கூடியவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியம் எட்டு தொகையுள் ஒன்றான கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி அவர்கள் பாடிய புறநானூற்று பாடல், அதாவது 182வது பாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம 11ஆம் வகுப்பு தமிழ் சமச்சீர் கல்வி இயல் 3 அமைந்திருக்கக்கூடிய கவிதை பிழையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடலாக உள்ளது. இதன் பாவகை நேரிசை ஆசிரியப்பா. திணை வந்து பொதுவியல் திணையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். மேலும் துறை என்னன்னா பொருண்மொழி காஞ்சித்துறை. பொதுவியல் திணை அப்படின்னா என்னன்னா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள, அதாவது வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிங்கை, தும்பை, வாகை, பாடான் என்று சொல்லக்கூடிய புறத்திணைகள் இருக்கு இல்லையா, இந்த புறத்திணைகளில் கூறப்படாத செய்திகளையும் பிற பொதுவான செய்திகளையும் தொகுத்து கூறுவது எதுவோ அதுதான் பொதுவியல் திணை ஆகும். இதன் துறைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொருண்மொழி காஞ்சித்துறைனா என்னன்னா மக்களுக்கு நலம் செய்யும் வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவது, மக்களுக்கு எது எது நல்லது செய்யும் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நெறிகளை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கக்கூடிய துறை தான் பொருண்மொழி காஞ்சித்துறை ஆகும். இப்போ இந்த பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு முறை பாடலை வாசிச்சுட்டு பொருள் என்னங்கிறத சொல்கிறேன். உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்பது இந்த பாடல். உண்டால் அம்மை உலகம். அம்மா அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு அசைச்சொல், அதாவது அதற்கென்று தனியாக பொருள் கிடையாது, வினையையோ பொருளையோ சேர்ந்து வரக்கூடிய ஒரு அசைச்சொல், உரை அசைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு தொடரில் வரக்கூடிய ஒரு அசைச்சொல்ல உரை அசைச்சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆக உண்டால் அம்மை உலகம், இந்த உலகமானது இன்னும் உண்டு, அதாவது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும், ஆக இந்திரருக்குரிய அமிழ்தம் கிடைக்க பெற்றாலும், ஒருவருக்கு கிடைக்க இவ்வுலகில் உள்ளவர்களுக்கு இந்திரருடைய தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரருக்குரியது தான் அமிழ்தம் என்று சொல்லக்கூடியது. அது சாப்பிட்டோம்னா உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழலாம், அதுக்கு இறப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஆக அந்த அமிழ்தமே கிடைக்கப்பெறுவதாக இருந்தாலும், ஏய்வதாயினும் கிடைக்கப்பெறுவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே, இனிது ஆகா மிகவும் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நாம் மட்டுமே சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தனித்து உண்ண மாட்டார்களாம். அதை தான் வந்து தமியர் உண்டலும், தமியர் என்றால் தனித்தவராகி உண்டலும் இளரே, தாமே உண்ணலாம் அப்படின்னு நினச்சி தனித்து உண்பவர் கிடையாது. முனிவிலர் அவங்க வந்து யாரையும் வெறுக்க மாட்டார்கள். முனிவு அப்படின்னா வெறுப்பு, கோபம் அப்படிங்கிற மாதிரி பொருள். ஆக முனிவிலர் என்றால் வெறுக்க மாட்டார்களாம். துஞ்சலும் இலர் அவங்க என்றைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சோம்பல் உடையவர்களாக இருக்க மாட்டாங்க. பிறர் எப்போதுமே சுறுசுறுப்போடு செயல்படக்கூடியவர்கள். துஞ்சலும் இலர் என்றால் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடியவர்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சி, பிறர் அஞ்சக்கூடிய பழிபாவங்களுக்கு தாமும் அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர். நமக்கு புகழ் வரக்கூடியதாக இருந்தால் தம்முடைய உயிரையும் கொடுத்து புகழ் பெறுபவர்களாக இருப்பார்கள். பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். பழி நமக்கு வந்து சேரும் என்றால் இந்த உலகம் முழுவதையும் தனக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை எதனையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். அயர்விலர் என்றும் அவங்க வந்து மனம் தளரமாட்டார்கள், சோர்வடைய மாட்டார்கள், மனம் தளரமாட்டார்கள் என்பது பொருள். அன்னமாட்சி இத்தகைய தன்மை, இத்தகைய மாட்சி உடையவராகி, அதாவது மாட்சின்னா சிறப்பு, இத்தகைய சிறப்பு உடையவராகி தமக்கென முயலா, தமக்கென ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளாது. நோன் என்றால் வலிமை, தாழ் என்றால் முயற்சி. ஆக வலிமையான முயற்சிகளை யாருக்காக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிறர்க்கென மற்றவர்களுக்காக முயன்று அவங்க வந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய உண்மையானவர்கள், உண்மையானே என்று சொல்லும்பொழுது உண்மையானவர்கள் இருக்கக்கூடியதால் தான் இந்த உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பொருள்படுமாறு இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. ஆக இந்திரர் கொடுக்கக்கூடிய அமிழ்தம் வந்து நமக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் அது இனிது அப்படின்னு நினச்சிட்டு தனியாக தனித்து உண்ணக்கூடியவர்கள் அல்ல, அவங்க வந்து தனித்து உண்ண மாட்டாங்க. முனிவிலர் என்னென்னா அவங்க வந்து யாரையும் வெறுக்க மாட்டாங்க. துஞ்சலும் இலர்
அவங்க எப்போதும் சோர்வடைய மாட்டாங்க, சோர்வு இல்லாமல் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பிறர் அஞ்சுவது, மற்றவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு தாமும் அந்த பழிபாவங்களுக்கு அஞ்சி புகழ் நமக்கு கிடைக்கும்னா உயிரையும் கொடுப்பாங்க. பழி கிடைக்கிறதா இருந்தால் உலகத்தோடு கிடைக்க பெற்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அயர்விலர் என்றைக்கும் மனம் தளர மாட்டாங்க. அன்னமாச்சி மேற்பட்ட தன்மை உடையவராகி நமக்குன்னு ஒரு தனக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முயற்சியையும் எடுக்காமல் வலிமையான முயற்சிகள் எல்லாவற்றையும் பிறருக்காக எடுத்து செயல்படக்கூடிய உண்மையானவர்கள் இவ்வுலகில் இருக்கிறதுனால தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பது இதன் பொருள். கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.